தொட்ட நான் மறையுரை நான் மறையுரை வழிவுறு சோ சோமவாரத்தோரை நன்று தொட்ட நாள் மனம் செய்ய வருதும் நின்று நீ நீ நின்கருக்கு நகருக்கு நீார் நீ என்று முதல் கொண்டு திக்விஜயத்துக்கு கிளம்பினியோ அன்று முதல் நானும் மதுரை விட்டு கிளம்பி விட்டேன்னு ஜெயிக்கலாம்னு வந்த மீனாட்சி மதுரையிலிருந்து கிளம்பிய மீனாட்சிக்கு கைலாயத்தில் சிவபெருமான் ஆசி வழங்குகிறார் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் உன்னை வரக்கூடிய சோமவாரத்தன்னைக்கு சாஸ்திரோக்தமாக திருமணம் செய்து கொண்டு நான் அருள் பாலிக்கிறேன் மதுரைக்கு நான் வரேன் நீ விடம் விட்டு போவாய்னு சொன்ன உடனே தேவி திக்விஜயம் முடித்து மதுரைக்கு வரா அவருடைய விவாகத்திற்கு சகலவிதமான ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டிருக்கு அற்புதமான விவாகம் அது பட்டணம் எப்படி இருக்கா மதுரையே வெகு அலங்காரம் பண்ணப்படும் வீடுகளில் சுவர்களில் பந்தெல்லாம் போட்டு தோரணம் வாழி கமுகு மாவழி முதலிய கட்டி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சர்வாலங்கார பூஷிதர்களாக தத்த தம்முடைய தெரு திண்ணைகளில் நின்று கொண்டு அப்படியே ரசித்து ரசித்து கொண்டாட யானைகளுக்கு அலங்காரம் எல்லாம் யானைகளுக்கு முகப்படம் குதிரைகளுக்கு அந்த கழுத்தணி காலணி தேர்தல் அலங்காரம் மாணிக்க தீபங்கள்லாம் ஏற்றி மலர் மாலைகள்லாம் அகரமெங்கும் கொண்டாடப்படும் குளிர்ந்த பன்னீரை ஒரு முழுக்க மதுரையில் தூற்று விட்டு விவாகத்திற்கு காமதேனுவும் கற்பக விருக்ஷமும் சிந்தாமணி கூடங்களும் மங்கள துவியங்களும் கொண்டு கொட்ட அங்கம்மாறுமே கால்களா முதல் எழுத்தும் பொறுப்பீடிகையாகி தூங்க நான் நூல்களை நித்திலம் துடுத்தசை தாம்பா எங்கள் நாயக்கன் எம்பிராட்டியோடு இருப்பதற்கு ஒரு கொண்டு தங்கினாள் என்ன நவமணிக்கு என்ற அதாகப்பட்டது ஆறு வேதாகமங்களையே கால்களாகவும் பிரணவத்தையே பீடிகையாகவும் நான்கு வேதங்களையே அற்புதமான ஊஞ்சல் வடங்களாகவும் கொண்டு சிவபெருமானும் பிராட்டியும் இருப்பதற்கு மதுரையில ஒன்று கூடி அற்புதமாக திகழ கைலாயத்துல சிவபெருமானை துதிக்கிறதுக்காக யார் யார் வந்திருக்கா பிரம்மதேவர் மகாவிஷ்ணு தேவேந்திரன் முதலான தேவர்களும் ஏகாதச ருத்ரர்கள் துவாத சாகித்யர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் பதஞ்சலி வியாக்கிரபாதர் அகஸ்தியர் நாரதர் முதலிய ரிஷிகளும் சப்த சமுத்திரங்கள் சப்த நதிகள் சப்த மேகங்கள் சப்த கோட்டி மகாமந்திரங்கள் திக்குகள் வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகமங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாரும் வந்தாச்சு இப்போ கல்யாண மாப்பிள பொண்ணு தயார் இப்போ இந்த கல்யாண மாப்பிளைக்கு சிவபெருமானுக்கு குபேரன் தான் அலங்காரம் எல்லாம் பண்ணி விடுறான் குபேரனே சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ண மகாவிஷ்ணு இடது பக்கத்திலேயும் பிரம்மதேவர் தேவர் வலது பக்கத்திலையும் வர பரமேஸ்வரன் ரிஷப வாகனத்துல கிளம்புறார் தேவர்கள்லாம் புஷ்ப மாறி பொழிய அஷ்டாதஷ வாத்தியங்கள் முழங்க வித்யாதரர்களை தாளம் போட பானுகம்பன் தன்னுடைய ஆயிரம் வாய்களால சங்குகளை ஊத பானாசுரன் தன்னுடைய ஆயிரம் கைகளால குடமுழாவை கொட்ட முனிவர்கள்னா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன் விண்ணை முட்ட அந்த தாரக மந்திரம் ஷங்கராஜா தரா மகாதேவா ஷம்போ மகாதேவா கல்யாண பேரிகைகள்லாம் முழங்கப்படும் வாழை கமுகுகள் நாட்டப்பட அலங்கார வேதிகைகள்லாம் சமைக்கப்படும் பூட்டப்பட தங்க தாம்பாளங்களும் கலசங்களும் கொண்டு வரப்பட கிண்ணறர்களும் வீணை பாட ரம்பை ஊர்வசி நர்தனம் பாடம் எங்கும் சுவர்ண காசுகள் இறைக்கப்பட தோரண பந்தல்கள்லாம் அற்புதமா போடப்பட மாணிக்க தீபங்களோடு தெரிவிங்கும் அத்தர் பன்னீர் எல்லாம் தெளிக்க நரும் தூபங்களும் தீபங்களும் காட்டப்பட மத்தளம் மல்லரி தாளங்கள் பஞ்சவாத்தியங்கள் மேளங்கள் எல்லாவற்றும் உழங்க காஞ்சனமாலை எல்லா ஜோடனைகளும் தன்னுடைய பெண்ணுக்கு அலங்காரம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து பூரிக்கிறாள் விஜய துந்துபிகள்லாம் முழங்கப்பட்டன எல்லா கோவில்கள்லயும் விளக்கேற்றப்பட்டன வெண்கொற்ற குடை பிடித்து வந்தனர் சில பெயர்கள் மங்கள பாலிகைகள்லாம் சுமங்கலி பெண்கள் கொண்டு வர முத்துக்குடைகள் சில பெண்கள் பிடித்து வர வானவர்கள் பூமாரி பொழிய மதுரை மாநகரம் இது வரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அற்புதமான அலங்காரம் பண்ணப்படும் தேவி மீனாட்சியை மகாலட்சுமியும் சரஸ்வதியுமே அலங்காரம் பண்ண அவருடைய திருவடிகளில் செம்பஞ்சு குழம்பை தீட்டுகிறார்கள் கூந்தலில் தைலம் பூசி மார்பில் சந்தனம் பூசி பாதங்களில் சிலம்புகளை மாட்டி கிண்கிணிகள்லாம் அணிவிக்க விரிசகை பருமம் மேகலை காஞ்சி இவைகளெல்லாம் இடுப்புல கட்டி நீலமணி மோதிரம் வைரக்கடுக்கங்கள் பவழமாலை முத்து மாலை குழைகள் குண்டலங்கள் நெற்றிப்பட்டை முதலிய ஆபரணங்கள்லாம் அவளை அலங்கரிக்க கல்யாண மண்டபத்துக்கு வர தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கையில் விழியின் கல்யாண வைபவமம் தோரணம் பந்தலிலே பாண்டியன் தோகை கையில் விழியின் கல்யாண வைபவமம் தோரண பந்தலிலே பூரணமாகவே பல்வகை மணியாரம் பூரணமாகவே பல்வகை மணியாரம் புது மலர் மாலையுடன் புன் சிரிப்புடன் வந்தாள் புது மலர் மாலையுடன் கும் சிரிப்புடன் வந்தாள் சந்தன குங்குமம் சேடிகள் தந்திட வந்த விருந்தினர் சிந்தை மகிண்டிடம் விந்தை விந்தயன தேவரும் முனிவரும் வியந்து வியந்து அறுசுவை உங்கிடம் எண்டிராத பல சீர்வகை வண்டிடம் கண்டிராத நவராத்தம் குவிந்திடம் எண்டிராத பல சீர்வகை வந்திடம் கண்டிராத நவராத்தம் குவிந்தி மண்டலம் புகண்டே இன்பும் காணாத மாபெரும் திருநாள் மதுரை நகரம் தன்னில் போராண பந்தையே அற்புதமான அலங்காரம் மறைவோதிடம் நான் முக்கனும் அமர்ந்திடம் பிரயணி இறைவனும் சிறப்புடன் வந்திடம் தனது கரத்தாலே ஏ தனதிரு கரத்தாலே திருமகள் தொழு மாலை மலர் கரத்தை சுந்தரம் வைத்தார் நங்கையின் கரத்தை சுந்தரரிடம் வைத்தார் சந்தன குங்குமம் சேடிகள் தந்தி வந்த விருந்தினர் சிந்தை மகிடம் விந்தை விந்தையன தேவரும் முனிவரும் வியந்து வியந்து அறுசுவை உண்டிட கல்யாணம் அமோகமான ஏற்பாடுகளோட நடக்கிறது காண கண்கொள்ளா காட்சி நம்மளாம் அதை கேட்கும் போதே மீனாட்சி கல்யாணத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய பேரு நம்ம மனதார பெறுகிறோம் அவளையே நினைப்போம் அவளுடைய அருளையே வேண்டுவோம்